ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதமும் சஷ்டி டேட் என்னைக்கு வருது அண்ட் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க எப்படி இருக்கணும் பிரெக்னன்ட் ஆகிறதுக்கு அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் என்றைக்கு சஷ்டி விரதம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வருது திங்கள் கிழமை இன்னும் ரெண்டு நாளில் சஷ்டி விரதம் வந்து வருது இந்த செப்டம்பர் ஒன்பது வந்து வரக்கூடியது வளர்பிறை சஷ்டி எப்பயுமே ஒரு ஒரு மாதமும் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சஷ்டி திதி வந்து இருக்கும் அதில் ஒன்று வந்து வளர்ப்பிறையில் வரும் ஒன்று தேய்பிரையில் வரும் மொத மொதல் சஷ்டி விரதம் நான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் இருக்க போகிறேன் சஷ்டி விரதம் அப்படின்றவங்க வளர்ப்பிரையில் தான் ஆரம்பிக்கணும் ஆல்ரெடி சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இந்த வளர்ப்பிறை தேய்ப்பிரை ரெண்டுமே இருக்கலாம் பட் தேய்ப்பிரையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக இருக்கலாம் ரெண்டு நாள் அப்படின்றது ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டில் இருக்கிறது தான் பட் கட்டாயம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது தேய்ப்பிரையில் வளர்ப்பிறை இருந்தால் மட்டுமே போதுமானது அதே மாதிரியே ஒரு தடவை சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிட்டா அது வந்து மாதம் மாதம் கண்டிப்பாக இருக்கணுமா இல்லைனா வந்து லைஃப் ஃபுல்லாக இருக்கணுமா குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கணுமா இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் புதுசாக சஷ்டிவர்தம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் பட் அப்படி கிடையாது நீங்கள் வந்து ஒரு தடவை இருக்கலாம் ரெண்டு தடவை இருக்கலாம் ஆறு மாதம் இருக்கலாம் ஒரு வருஷம் இருக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ நீங்கள் ஒரு நாள் சஷ்டி விரதம் இருந்துட்டீங்க அடுத்த மாதம் இருக்க முடியலன்னா அப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளமா அப்படின்லாம் கிடையாது நீங்கள் உங்களால் எப்போ முடியுதோ சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் அதே மாதிரி சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள் முழு மனசோட முழு நம்பிக்கையோட முழுசா முருகர் மேலே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு சஷ்டி வரதம் வந்து முழு நம்பிக்கையாக இருக்கணும் நம்ம வந்து யாரோ சொல்கிறாங்க யாரோ ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க சொந்தக்காரவங்க சொல்கிறாங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க சஷ்டி விரதம் வைக்கணும் நமக்கு வந்து ஒரு அரகோரமான சோடை இருக்குது உங்களுக்கு அளவுக்கு சஷ்டி விரதம் வைக்கணுன்றது உங்களுக்கு தோணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சஷ்டி விரதம் வைக்காதீங்க முழுசாக நீங்கள் நம் நூறு சதவீதம் நம்பி வந்து முருகருக்கு மேலே பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கணும் தான் அது வந்து பழிக்கும் சாமியை முழுசாக நம்பி வந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கணும் அது கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் டிலே ஆகலாம் சிலருக்கு சீக்கிரம் நடக்கலாம் நீங்கள் எதை வச்சு வேண்டீங்களோ அது சீக்கிரமும் நடக்கலாம் டிலே ஆகலாம் ஆனால் நீங்கள் முழுசாக நம்பணும் அது நடக்கும் அப்படின்னு முழு மனதோட முழு ஆத்மார்த்தமாக நம்பிக்கையாக நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் மற்றவங்க சொல்றாங்க நம்ம சும்மா இருப்போம் அப்படின்னு இருந்தால் அதுக்கோட பலன் வந்து கிடைக்காது முழு மனசோட திருப்தியாக நம்பிக்கையாக சஷ்டிவரதம் வந்து இருங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வளர்ப்பிரை வருது நான் சொல்கிற மாதிரி புதுசாக ஸ்டார்ட் பண்றவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் விரதம் எப்படி இருக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக காலையில் செப்டம்பர் அதாவது சஷ்டி விரதம் வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப எட்டாம் தேதி நைட் ஆரம்பிச்சு ஒன்பதாம் தேதி நைட் வரைக்கும் திதி இருக்கு ஆனா நீங்க ஒன்பதாம் தேதி மட்டும் இருந்தா போதும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கணும் ஈவினிங் ஆறு மணியோட சஷ்டி விரதம் வந்து முடிஞ்சிடும் நைட்டு தேவையில்லை அப்போ காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும்னா சீக்கிரம் ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க ஆறு மணி ஆறரை அந்த மாதிரி ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறவங்களும் இருக்காங்க உங்களுக்கு எது மொழிதோ சௌகரியமோ அந்த நேரத்தில் சஷ்டி வரதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் கிச்சன்லாம் தொடச்சி சாமி நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணி கொஞ்சம் வீட வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கணும் அவ்வளோதான் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சஷ்டி வருதமாக ஆரம்பிக்கணும் சாமி கும்பிடும்போது சாமிக்கு ஏதோ ஒரு வெத்தலை பாக்கு இல்லைனா வாழைப்பழம் பால் இல்லைன்னா இளநீர் தண்ணீர் ஏதோ தூய்மையான தண்ணீர் ஏதோ ஒன்று வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வறுதான் ஸ்டார்ட் பண்ணணும் பொருதி எதுக்காக இந்த சஷ்டி விரதம் இருக்கிறேன்னு நான் சாமிகிட்ட சொல்லி நீங்கள் வேண்டி சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டே ஃபுல்லாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும் ஈவினிங் ஆறு மணிக்கு சாமிக்கு ஏதாவது ஒரு பிரசாதமோ இல்லை படையல் செஞ்சோ நீங்கள் விரதம் முடிக்கிறதுக்கு சாப்பாடு செஞ்சாலும் சரி இல்லை ஏதோ ஒரு வடை பாயசம் ஏதோ ஒரு பொங்கல் ஏதோ ஒரு சாமிக்கு வந்து நைவேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதுதான் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை தண்ணி மட்டும் நிறையா குடிக்கணும் தண்ணி குடிக்கலனா மயக்கம் வந்துடும் டீஹைட்ரேட் ஆகிடும் தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும் இப்போ தண்ணி மட்டும் என்னால் குடிச்சிட்டு முடியாது சிஸ்டர் அது எனக்கு ரொம்ப கஷ்டம்ன்றவங்க பால் பழ விரதம்னு ஒன்று இருக்குது காலையில் ஒரு டம்ளர் பால் பழம் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அந்த பால் பழம் குடிச்சிடலாம் அதே மாதிரி மத்தியானம் ஒரு டம்ளர் பால் பழம் ரெண்டு தடவை எடுத்துக்கலாம் ஈவினிங் விரதம் முடிச்சுட்டு சாப்பிடணும் இது பால் பழ விரதம் முறைன்னு எடுக்கலாம் ஒரு வேலைக்கான உணவு மட்டும் எடுக்கிறது அதாவது காலையில் ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு விரதம் ஆரம்பிக்கணும் விரதத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு விரதம் ஆரம்பிச்சுட்டு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சுட்ருக்கணும் மத்தியானம்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது இது ஒரு வேலைக்கான உணவு முறை இல்லைன்னா மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடாம விரதம் இருந்துட்டு மத்தியானம் ஒரே ஒரு வேலையை மட்டும் சாப்பிட்டுக்கணும் அதுவும் அந்த ஒரு வேலை சாப்பிட்றது கொஞ்சமாக ஒரு பேருக்கு கொஞ்சமாக சாப்பிட்ணும் நிறையா சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம விரதம் எடுக்கிறதில் அர்த்தம் கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு வேலைக்கான உணவு வந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம் பழம் மட்டும் எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி குடிச்சிட்டு பழங்கள் மட்டும் ஏதாவது ஒரு கொய்யா பழமோ வாழைப்பழமோ ஏதோ ஒரு ஒரு பழம் எடுத்துக்கலாம் இல்லைனா வெறும் பால் மட்டும் ரெண்டு டம்ளர் பால் மட்டும் ஒரு டம் அந்த மத்தியானம் காலையில் அந்த மாதிரி நிறைய பேர் டீ குடிக்கலாமான்னு கேட்குறீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் இந்த டீ காஃபின்றதெல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் அந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுள் ஸோனை விட்டு வர்றது தான் நம்ம சாமிக்காக பண்ணுறதே எனக்கு வந்து டீ பு கா பால் பிடிக்கிறது டீ தான் குடிக்கணும் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ கம்ஃபர்டபுளாக நம்ம பண்ணிக்கிறது பேர் வரதும் கிடையாது நமக்கு ஒரு பிடிச்சதை நம்ம விடுறதுக்கு பேர் தான் ஒரு நமக்கு வந்து அந்த சாமிக்கு நம்மனால முடிஞ்சதை நம்ம செய்கிறோம் அப்படின்றது அர்த்தம் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து பால் குடிக்கிறது தான் பெட்டர் ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் பீரியட்ஸ் அப்போ விரதம் இருக்கலாமா நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னு நான் என்ன பண்ணலான்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு டேலாம் உங்களுக்கே உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும் தயவு செஞ்சு அப்போல்லாம் இருக்காதிங்க அடுத்த மாதம் இருந்துக்கலாம் கடவுள்கிட்ட ஒன்றும் கடவுள் உங்களை பண்ணிட மாட்டாரு அதனால் நீங்கள் நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு டேலாம் இருக்காதிங்க ப்ளீடிங் நிறைய ஒரு வயிறு வலிக்கும் ரெஸ்ட் எடுங்க ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் எனக்கு வந்து இந்த மாதிரி பீரியட் இன்னும் ப்ளீடிங் நான் இருக்கலாமா அப்போ வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் பால் பல விரதம் ஏதாவது இருக்கலாம் ஆனால் சாமி வந்து கும்பிடாதீங்க பூஜை ரூம் போயிட்டு சாமி விளக்கேற்றி சாமி கும்பிடாமல் மனசில் வேண்டிட்டு இருக்கலாம் கடவுளை முருகரன் மனசில் நினச்சிட்டு முருகரை கற்பனை பற்றிட்டு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் நல்லபடியாக நாங்கள் எதனால விரதம் இருக்கீங்களோ அந்த விஷயத்தை மனசில் வேண்டிட்டு அந்த டே ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் சாமி கும்பிட ஈவினிங் வந்து சாமி கும்பிட சொல்லலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் சாமிக்கு செஞ்சு கொடுத்து அதை சாமிக்கு வச்சு நீங்கள் ப வந்து சாமி வந்து கும்பிட சொல்லலாம் இல்லை ஏதாவது ஒரு பழங்கள் வச்சு சா ஹஸ்பண்டை சாமி கும்பிட சொல்லலாம் இந்த மாதிரி பீரியட்ஸ் இருக்கிறவங்க பண்ணலாம் ஓவலேஷனுக்கு அப்புறம் நாள் தள்ளி போகும்போது விரதம் இருக்கிறனால ஏதாவது ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நாள் தள்ளி போகும்போது ஓவலேஷனுக்கு அப்புறம் நான் தான் சொல்கிறேன் பால் விரதம் நல்லது ஏன்னா பாலும் சத்து பழமும் உடம்புக்கு வந்து நமக்கு சத்து ஸோ அதை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பட்டினி கடந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு வந்து இருக்காது உங்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் உங்களுக்கு ஓவலேஷனுக்கு அப்புறம் நாள் தள்ளி போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கிற அன்றைக்கி ரெமடிஸ் எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சஷ்டி விரதம் இருக்கிற அன்றைக்கி வந்து ரெமிடிஸ் வந்து எடுக்க வேணாம் டீ க்ளோ வாட்டர் சீட் சைக்கிளிங் கலர்ச்சிக்காய் இல்லை நீங்கள் எந்த ஒரு ரெமிடி எடுக்கிறவங்களாக இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எடுக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெமிடிஸ் எடுக்கிற அன்றைக்கி நல்ல உணவுகள் வந்து எடுத்தால் தான் இதுவும் ஜீரணாகும் அதுவும் ஜீரணாகும் நீங்கள் வந்து சரியான ஃபுட்டு நம்ம அந்த மாதிரி விரதம் அன்றைக்கி எடுக்காத போது இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு வலி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு நாள் எடுக்காதனால ஒரே ஒரு நாள் எடுக்காதனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது அந்த ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் மற்ற எல்லா ரெமிடிஸும் ஸ்கிப் பண்ணிருங்க டேப்லெட் போடுறவங்க தைராய்டு டேப்லெட்டு மற்ற டேப்லெட் போடுறவங்க டேப்லெட் வந்து எடுக்கணும் அதுக்காக தான் அந்த பால் பல விரதம் வந்து நம்ம சொல்றது அதை எடுத்துட்டு நீங்கள் டேப்லெட் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது கரெக்டாக வந்துடும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை கோயிலுக்கு போக முடியுது அப்படின்னா எனக்கு ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் மத்தியான டைம் போகலாம் முடியலனால வீட்டிலேயே சாமி கும்பிட்டுட்டு வந்து விரதம் முடிச்சுக்கலாம் சஷ்டி விரதம் நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சஷ்டி விரதம் இருங்க ப்ரெக்னென்ட்டாக ஆனதுக்கப்புறம் சஷ்டி விரதம் அதாவது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நான் இருக்கலாமான்னு கேட்பாங்க சஷ்டிவிரதம் அது வந்து இருக்காதிங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் நல்லபடியாக எனக்கு குழந்தை பிறக்கணும் நான் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் சஷ்டி விரதம் வைக்கிறேன் அப்படின்னு சாமிக்கிட்டே வேண்டிக்கோங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது ஏன்னா நீங்கள் மாத்திரைகள் எடுக்கணும் குழந்தைக்கும் உங்களுக்கு அது குணம் போகணும் எனர்ஜி வேணும் உங்களுக்கும் பசி எடுக்கும் ஸோ அந்த மாதிரி டைமில் சஷ்டி விரதம் இருக்கிறது நல்லதில்லை குழந்தை பிறந்து நான் இருக்கிறேன் முருகா அப்படின்னு இப்போ வேண்டிக்கோங்க கண்டிப்பாக விரதம் தான் இருக்கணும்னு கிடையாது சாமி ரெண்டு வேலை காலையில் ஈவினிங் சாமி நல்லா விளக்கு பொருதி ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா சாமி கும்பிட்டாலே அதுக்கே ஒரு பவர் இருக்குது ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி